அன்றைக்கி செய்ய போகிறது பாதாம் பூரி. அதாவது இது வந்து மைதா பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பாதாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா முந்திரி கூட நம்ம ஆட் பண்ணிட்டு, அதாவது பேஸ்ட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். இது கூட வந்து கீ பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சிரப் வந்து நம்ம தனியாக காய்ச்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். பாதாம் வந்து ஒரு 20 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா முந்திரி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் 30 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். ரவை 2 டேபிள்ஸ்பூன், இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சுகர், ஒரு சிட்டிகை வந்து உப்பு எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் பேக்கிங் சோடா வந்து ஒரு சிட்டிகை எடுத்துருக்கேன், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது டோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு சுகர் நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு ஏலக்காய். அந்த ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காவை நான் சீட் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிரப் காய்ச்சிக்கலாம். இது கூட தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். இது வந்து நல்லா சர்க்கரை கரையட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3-4 மினிட்ஸ் விடணும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ 1 கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். சிரப் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கம்பி பதம் அளவுக்கு வரும். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் ஓகே. கொதிச்சதுக்கப்புறம் அதாவது என்ன சீக்கிரமாக வந்து 1 கம்பி பதம் வந்துடும். லேட் பண்ணோன்னா உடனே வந்து கெட்டி ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பாகு காய்ச்சிறப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது 1 கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கம்பி பதம் வந்துருச்சுன்னா கையில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் வருது. இதுதான் வந்து 1 கம்பி பதம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தா இந்த தோல் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தா அதை உட்காந்து தொளிச்சிட்ருக்கணும். ஹாட் வாட்டர்னால ஈஸியாக வந்து தோல் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1 கப் மைதா எடுத்துட்டோம். ரவை, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, சுகர் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நெய், நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் பசைஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் அதையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா திக் ஃபார்மில் இருக்குது. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பூரி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டோம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்குவோம். இதை நல்லா பால் மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம கையில் ஆயில் தடவிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் எடுத்துக்கலாம். அதாவது மைதா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கீ, இதை வந்து அப்படியே கீ தடவிக்கோங்க. இதை வந்து 2 போட்டுக்கோங்க. திருப்பியும் இதையும் 2. அதாவது இங்கேயும் நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ க்ளவ் இருந்துச்சுன்னா க்ளவ் நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அந்த லவங்கம் வைக்கலைன்னா நீங்கள் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நான் லவங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி சிரப்பு வந்து காய்ச்சி வச்சுருக்கிறதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா ஊறணும். அதாவது மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இடையில ஒரு 2 டைம் பண்ணிவிடுங்க.
இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு, சுவையான பாதாம் பூரி ரெடி.